வழங்குவோர் சஃபா ஃபேஷன்ஸ், ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ், சிந்து புந்தரை, திருநெல்வேலி ஜங்ஷன், டாடா கோல்ட் பிளஸ், டிசம்பர் 16 முதல் ஜனவரி 3 வரை வளையல் திருவிழா. வளையல் திருவிழாவை முன்னிட்டு பழைய தங்க நகைகளை 0% கழிவில் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளலாம். டாடா கோல்ட் பிளஸ், நைனா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், திருநெல்வேலி. நெல்லை டவுன் அரசு பொருட்காட்சி திடலில் கார்ட்டூன் லேண்டில் மாபெரும் பொருட்காட்சி. தினமும் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை. குழந்தைகளை வாருங்கள், குடும்பத்தோடு வாருங்கள். பேட்டை பால்வண்ணநாதர் கோவிலில் திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் நடைபெற்றது. பேட்டையில் ஒப்பநாம்பிகை சமேத பால்வண்ணநாதர் கோவில் உள்ளது. இந்த பழமையான சிவாலயத்தில் ஆண்டுதோறும் திருவாதிரை திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதன்படி இந்த வருடமும் திருவாதிரை திருவிழாவிற்கான கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அபிஷேகம் ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 10ஆம் திருநாளாகிய 26ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். 10 நாட்களும் சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் காலை மாலை சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இதற்கான ஏற்பாடுகளை பேட்டை பகுதி மக்கள் செய்தனர். திருமங்கை நகர் என்னும் பேட்டை ஸ்ரீ அருள் பாவித்தோறும் ஒப்பநாம்பிகை சமேத ஸ்ரீ பால்வண்ணநாத சுவாமி திருக்கோயிலில் மார்கழி மாத பிரம்மோற்சவம் மார்கழி 1 இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. கொடியேற்றம் காலை 9 to 10:30, இன்று மாலை 6:30 அளவில் மண்டகப்படி தீபாரணையும், 7:30 அளவில் சாமி அம்பாள் பஞ்சமூர்த்தியுடன் திருவீதி உலாவும் நடைபெறுகிறது. நிகழ்ச்சியின் 10ஆம் நாளான அன்று, திருவாதிரை திருநாள் அன்று காலை ஆருத்ரா தரிசனம் மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது. அன்று அதிகாலை 4:30 முதல் நடராஜ பெருமானுக்கும் சிவாமி அம்பாளுக்கும் அனைத்து வகையான அபிஷேகங்களும் முடிந்து அதன் பிறகு கோபூஜை நடைபெறும். அதன் பிறகு அலங்காரண தீபாரணியுடன் நிகழ்ச்சி நிறைவேறும். அன்று 10:30 அளவில் நடராஜர் பெருமாள் திருவீதி உலாவும் நடைபெறும். சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திருவிழாக்கு ஊர் பொதுமக்கள் அனைவரும் சார்பாக அனைத்து பக்த கோடிகளும் சேர்ந்து இந்த ஆண்டு சிறப்பாக திருவிழா நடைபெற உள்ளது. இந்த 10 நாள் திருவாதிரை திருவிழாவின் போதும் அனைத்து நம்ம பேட்டை பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் நாள்தோறும் மாலை 6:30 வந்து அபிஷேகமும், இரவு 7:30 அளவில் நடைபெற உள்ள மண்டபடி தீபாரணையும் கலந்து கொண்டு எம்பெருமான் ஒப்பநாம்பிகை அம்பாள் அருளும் ஸ்ரீ பால்வண்ணநாத சாமி அருளும் பெற்று இம்மறு பக்த பெருமக்கள் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம். பேட்டை ஸ்ரீ பால்வண்ணநாத சுவாமி திருக்கோயில் திருவாதிரை கொடியேற்று விழா இன்று முதல் ஆரம்பமாயிருக்கிறது. இது சுமார் 10 நாட்கள் இந்த திருவிழா நடைபெறும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பக்த கோடிகள் அனைவருக்கும் சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாக நெல்லை சட்டமன்ற தொகுதியாளர் வக்கீல் ஸ்ரீதராஜன் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கூறுகிறேன்.
Thank you.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.